தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் தமிழினியன். காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். சமுதாயத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், மாற்றத்திற்கான பயணம், இதை குறித்து விவாதிப்பதற்கான நிகழ்ச்சி தானது. இன்றைய மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருப்பது, தமிழகம் முழுமைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்ட நிலை, ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்திருந்த ஒரு மனு, காலாவகாசம் மற்றும் விளக்கங்கள் கேட்டு தாக்கல் செய்திருந்த மனு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் ஏதாவது மத்திய அரசுக்கு உறுதியான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என்கின்ற பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அப்படி ஏதும் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றதா? நாளைய தினம் பல்வேறு கட்டமான போராட்டங்கள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டங்களை தமிழ் அமைப்புகள் அறிவித்திருக்கின்றார்கள். இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? இது இந்த தமிழ்நாட்டின் இந்த கொந்தளிப்பான இதாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையை எத்தகைய திசைக்கு கொண்டு செல்லும்? இதை குறித்து தான் விவாதிக்க வருகின்றோம். உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பாக காவிரி நதிநீர் பங்கீடு குறித்து மேல்முறையீடு செய்யப்பட முடியாத, மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட முடியாத ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பின்படி மத்திய அரசு 6 வார கால அவகாசத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், நதிநீர் பங்கிடுவதற்கான திட்டத்தை அவர்கள் அமைக்க வேண்டும் என்கின்ற காலக்கெடு கொடுத்திருந்தார்கள். ஆனால் மத்திய அரசு அந்த 6 வார கால அவகாசத்தில் இந்த திட்டத்தை அமல்படுத்தவில்லை. அந்த திட்டம் என்னவென்ற ஒரு சர்ச்சையும் குழப்பமும் ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் அதற்கான விளக்கம் உச்சநீதிமன்றத்தில் கூறப்பட்டது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் மீண்டும் தனது தீர்ப்பிலிருந்து விலகி சென்றிருக்கின்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் திட்டம் என்பது காவிரி மேலாண்மை வாரியத்தை குறிக்காது, அதை குறிக்காமல் மற்ற விஷயங்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? அது மட்டுமல்லாமல் காலாவகாசமும் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மே மாதம் 3ஆம் தேதி வரைக்குமான காலாவகாசம். ஆனால் மே மாதம் 3ஆம் தேதியிலும் இறுதியான காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான காலக்கெடு இல்லை. இது ஒரு வரைவை உருவாக்குவதற்கான வாய்ப்பு. அதுவும் மத்திய அரசு அந்த வரைவை உருவாக்குவதற்கான சுதந்திரம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற காவிரி மேலாண்மை வாரியத்தை தான் அமைக்க வேண்டும் என்பதில்லை. மத்திய அரசு அவர்கள் புரிதலுக்கேற்றாற்போல், அவர்கள் வசதிக்கேற்றாற்போல் அதை மாற்றிக்கொள்வதற்குமான வாய்ப்பும் இருக்கின்றதா? தமிழர்களின் கடைசி நம்பிக்கையாக இருக்கின்ற நீதிமன்றம் இந்த நம்பிக்கையும் தவறு. அனைத்தையும் நாம் விவாதிக்கலாம் என்ற நோக்கி நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சி கொள்வதற்கு முன்னதாக காவிரி வழக்கில் மே 3ஆம் தேதிக்குள் வரைவு செயல் திட்டத்தை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகம், கர்நாடகாவில் அமைதி நிலவ மாநில அரசுகளே பொறுப்பு எனவும் அதிரடி. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்தின் உரிமை நிச்சயம் நிலைநாட்டப்படும், அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. சென்னையில் ஐபிஎல் போட்டிகளை நடத்த வலுக்கும் எதிர்ப்பு, நாளை மைதானத்தை முற்றுகையிடும் போராட்டம் என தமிழ் அமைப்புகள் எச்சரிக்கை. சென்னையில் நாளை திட்டமிட்டபடி ஐபிஎல் போட்டி நடைபெறும் என ராஜீவ் சுக்லா திட்டவட்டம், ஐபிஎல்லை அரசியலாக்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்குள் பேனர்கள், கொடிகளுக்கு தடை, தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் யாரும் செயல்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். நன்றி தமிழரசி. இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். திரு பாலகிருஷ்ணன், வாழ்க விவசாய சங்கம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு குமரி கிருஷ்ணன், திமுகவை சேர்ந்த ரேவதி அவர்கள் மற்றும் கரும்பு விவசாயிகள் சங்கம் மற்றும் பொன்னி விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த திரு அருண்குமார். அனைவருக்கும் வணக்கம். திரு அருண்குமார், உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏனென்றால் ஒரு கடைசி நம்பிக்கையாக, இறுதி நம்பிக்கையாக உச்சநீதிமன்றத்தை தமிழகம் நாடி இருந்தது. இது அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்தது மட்டுமல்லாமல், ஒருவேளை இந்த தீர்ப்பிலிருந்து விலகி சென்று ஒரு புதிய திட்டத்தை, ஒரு புதிய ஸ்கீமை, காவிரி மேலாண்மை வாரியத்தை தவிர்த்து ஒரு புதிய திட்டத்தை அரசாங்கம் முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? இந்த இன்றைய தினம் தீர்ப்பில்லை, இன்றைய தினம் நடந்த இன்றைய விசாரணையை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய வரலாற்றில் 26 நவம்பர் 1949 இந்திய அரசியல் சாசன சட்டம் நடைமுறைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அன்றைய தினமே யாரெல்லாம் குடிமக்கள் சிட்டிசன்ஷிப் அன்னைக்கே கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்துச்சு. இன்றைக்கு தமிழர்கள் இந்தியர்களா என்பதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையும் மத்திய அரசினுடைய நடவடிக்கையும் இருந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலம் தொட்டே, இன்றைக்கு கிடையாது, ஆரம்ப காலம் தொட்டே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு வந்த காலம் தொட்டே அவர்களுடைய பார்வை என்பது எவ்வாறு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தினுடைய நலனை புறந்தள்ளக்கூடிய விஷயமா தான். நீங்க ஏன் அணைகளை கட்டலன்னு கேட்டாங்க. காவிரியில நீங்க ஏன் தமிழகத்தில் அணைகளை கட்டலன்னு ஒரு விவாதத்தை வச்சாங்க. பிறகு அடுத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசை நீங்க காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஃபார்ம் பண்ணல. அன்னைக்கு என்ன நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க? கண்டெம்ப்ட்ல எதுவும் செய்யல. அடுத்தது ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க, நாங்க ஆர்டர்ஸ் பாஸ் பண்றோம்னாங்க. 14.25 டிஎம்சி ரதர் தென் அக்குமுலேட்டிங் த ஃபேக்ட்ஸ், காவிரி வாட்டரை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக கிரவுண்ட் வாட்டர் அப்ரைஸ் பண்ணி 14.25 டிஎம்சி தமிழகத்திற்குரிய நீரை குறைச்சாங்க. அதையும் தாண்டி சிஎம்பின்ற வார்த்தையை விட்டுட்டு அன்னைக்கே சொன்னோம், ஆரம்ப காலம் தொட்டே நாங்கள் சொல்லி வருகிறோம், இட் இஸ் an ambiguous judgment. திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இந்த காவிரி வழக்கை கையாண்டு வந்திருக்கக்கூடியவர். அவர் சொன்னார், இட் இஸ் an ambiguous judgment. நாங்கள் வழக்கறிஞர்கள் கலந்து பேசுகிற பொழுது வெளிப்படையாக சொன்னார், நிச்சயமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள், இதுல சிஎம்பின்ற வார்த்தையை வேணும்னே விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இன்றைக்கு அவருடைய சந்தேகம் பூர்த்தியாகி இருக்கிறது. இன்று அதையும் தாண்டி இவங்க கண்டெம்ப்ட் பெட்டிஷன் எடுத்துட்டு லாஸ்ட் வீக் போனாங்க. அப்போ இந்த கண்டெம்ப்ட் பெட்டிஷனை லிஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, எந்த பெஞ்ச் முன்னாடி லிஸ்ட் பண்ணணும், எப்போ ஹியர் பண்ணணுங்கிறத மட்டும் தான் சிஜே அன்னைக்கு பதில் சொல்லியிருக்கணும். ரதர் தென் ஆன்சரிங் தோஸ் கொஸ்டின்ஸ் என்ன பதில் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்ல எந்த இடத்துலையுமே சிஎம்பின்னு வரலன்னு சொன்னார். இதுவே அவருக்கு கீழே உள்ள நீதியரசருக்கு அவர் கொடுக்கக்கூடிய வேர்டு, இதுல சிஎம்பின்ற வேர்டு வரலன்றத ஒரு தலைமை நீதிபதி தேவையில்லாம அவரே சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஒரு குழப்பறாங்க. என்ன சொல்றாங்க, சிஎம் ட்ரிபுனலோட ஆர்டர் இருக்கு, யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் த ட்ரிபுனல் ஆர்டர் அலாங் வித் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். என்னங்க சார் இது, நீங்களே சொல்றீங்க சிஎம்பின்ற வேர்டு வரலன்னு, நீங்களே ஒரு குழப்பமான நிலையில குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். திட்டமிட்டு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். இல்ல, இதுல குழப்பம் இல்லாம கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவங்க சொல்ற ஸ்கீம் திட்டம் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை என்னன்னா அன்றைக்கு கூட நீங்கள் சொல்லுவது போல ஏதேச்சையாக ஏதாவது வாய்தவறி கூட அவர்களுக்கு அந்த வார்த்தை வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சிஎம்பிங்கிற வார்த்தையை அந்த சீஃப் ஜஸ்டிஸ் உச்சரிக்கிறதுக்கு, நீ மேனேஜ்மெண்ட் போர்டு ஃபார்ம் பண்றீங்களா இல்லையா, கண்டெம்ப்டா இல்லையா, அதுக்கு நோட்டீஸ் போட்டீங்களா, அதை பத்தி பேசாம நீ நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு சாதகமான அம்சமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, என்ன ஸ்கீம்னா என்ன, திட்டம்னா என்னன்னு கேட்டதற்கு அதுக்கு தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது எங்கள் தீர்ப்பு, இறுதி தீர்ப்பும் நடுவர் மன்ற தீர்ப்பும் சேர்ந்து நீங்கள் இதை பார்க்கணும்ன்றாரு. அப்ப என்ன தீர்ப்பு என்ன சொல்லுது? நடுவர் மன்ற தீர்ப்பை தான் சொல்லுது. நடுவர் மன்ற தீர்ப்புல என்ன சொல்லுது? காவிரி மேலாண்மை வாரியம் ஆறுதல் வேண்டும் என்றால் நீங்கள் சொல்வது போல அடைந்து கொள்ளலாம். ஆனால் தீபக் மிஸ்ராவை பற்றி 2 நாட்களுக்கு முன்னால் வருந்துகிறேன், அவரை நீதியரசர் என்று சொல்ல வேண்டும், நீதியரசர் தீபக் மிஸ்ராவை பற்றி நீதியரசர் செல்லமேஸ்வரர் 2 நாட்களுக்கு முன்னால் தெரிவித்த கருத்துக்கள் 1.5 மாதங்களாக காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து அவரை இம்பீச்மெண்ட் பண்ணி பதவி நீக்கம் பண்ணணும் சொல்லி கொண்டு வர நடவடிக்கைகள். அவருக்கு ஏதாவது கவர்னர் கனவு இருக்கா இல்லையான்னு தெரியல சார். ஹி இஸ் ஆக்டிங் ஆன் தி வாய்ஸ் ஆஃப் பிஜேபி. இந்த குற்றச்சாட்டை இந்த மன்றத்தில் நான் வைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் சார் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஐ ஆம் ஆல்சோ அட்வொகேட் பிராக்டிசிங் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். 10 ஆண்டுகளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும். அந்த கன்சர்ன் பெஞ்சுக்கு முன்னாடி போட வேண்டியதானே சார். நீதிபதி லோயா வழக்கையும் அவர் இவ்வாறு தான் கையாண்டார். இதற்கு முன்னால் மறைந்த தமிழக முதல்வருடைய வழக்கையும் அவர் இவ்வாறு தான் கையாண்டதாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சேர்ந்து அரசாங்கத்தின் நோக்கத்தை செயல்படுத்தும். அவ்வளவுதான். அவருக்கும் கவர்னர் கனவு இருக்கலாம். சரி, அந்த குற்றச்சாட்டை திரு குமரி கிருஷ்ணன் கேட்போம். திரு குமரி கிருஷ்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அரசியல் பார்வையோ இருக்கக்கூடாது. சட்டம் அனைவருக்கும் சமமானதா இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இதை கடைபிடிக்கலாம். நீங்கள் நீதிமன்றத்தை சொல்கிறீங்களா பிஜேபியை சொல்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சியும் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கேட்குறது பாரதிய ஜனதா கட்சி குறித்து தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் காவிரிங்கிற பேரை வச்சு பிரிவினைவாத அரசியல் நடக்குது. பிரிவினைவாதிகள் அவர்களுடைய சிந்தனை கண்ணோட்டத்திலேயே எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. பிரிவினைவாதம்ன்றதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லணும். பிரிவினைவாதத்தை தூண்டுவது யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் விளக்கணும். ஏன்னா ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அந்த தீர்ப்பை அமல்படுத்தாமல் தள்ளி போடுகின்றது ஒரு துரோகம். கர்நாடகம் தமிழ் எம்ஜிஆர் மலையாளி அவரு பேசவே இல்லை. இதான் நான் பிரிவினைவாதிங்கிறேன். இப்போ நம்ம பேசுறது காவிரி மேலாண்மை வாரியம் மலையாளி இல்லையா? எம்ஜிஆர் மலையாளி தமிழ்நாட்டை ஆளலாமா அப்படி சொல்றாங்க இல்லையா? ரஜினிகாந்த் கன்னடக்காரன்னு சொல்றாங்க இல்லையா? கன்னடக்காரனா இங்க போய் துணைவேந்தரா போடலாமான்னு சொல்றாங்க இல்ல? இப்போ இவரு கூட சொன்னார் இல்லையா, தமிழகம் வந்து இந்தியாவில இருக்கா இல்லையான்னு கேட்டாருல்ல, கேட்டாருல்லவா? சேனல்ல தானே சொன்னாரு. இதுதான் பிரிவினைவாதங்கிறேன். பிரிவினைவாத சிந்தனையாளர்கள் காவிரியை பயன்படுத்துறாங்க, அது ஒண்ணு புரியுதா? ரெண்டாவது, இந்த நீதிமன்றம் நீதிபதிங்க எல்லாம் அவங்க நீதிபதிகளை புதுசாக செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கொலிஜியம் சிஸ்டம் வச்சுருக்காங்க. 5 நீதிபதிகளே செலெக்ஷன் பண்ணுவாங்க. மோடி வந்து அது கூடாது. எதிர்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டர், சட்ட அமைச்சர், நம்ம நாட்டில் இருக்க எல்லா தலைப்புக்குள்ளதான் நான் வர்றேன். அந்த மாதிரி நீதிபதிகள் தேர்வில் புதிய சிஸ்டம் வேணும்னுட்டு நரேந்திர மோடி கேட்டுக்கிட்டதுனால நீதிபதிகள் எல்லாம் பிஜேபிக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, பந்து இப்போ இன்னைக்கு பந்துன்னு வைங்க, இந்த பந்தில் குமரிகிருஷ்ணனை நீங்கள் அழைச்சிட்டு வரணும் ஸ்டுடியோவுக்கு அப்படின்னு டிரைவருக்கு உத்தரவு போட்டால் அவர் பந்தில் எப்படி அழைச்சிட்டு வருவார்? இப்போ கர்நாடகாவில் தேர்தல் சொல்கிறேன் ஐயா, நான் சொல்கிறேன் பந்து மாதிரி கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது. தேர்தல் வந்து மே 12 எல்லாருக்கும் தெரியும், நீதிபதிகளுக்கு தெரியும். தேர்தல் நடக்கிற நேரத்தில் 1.5 மாசத்துல நீங்க வந்து ஆணையத்தை அமைக்கணும். நீதிபதிகள் சொல்றாங்க, நீதிபதிகளுடைய தீர்ப்பிலேயும் உள்நோக்கம் இருக்கு. நீங்க தேர்தல் வெற்றிக்காக கட்சி நடத்துறீங்களா? நீங்க தவறா வழி நடத்துறீங்க. தேர்தல் நேரத்தில் சீதாராமையிட்ட போய் எப்படி பேச முடியும்? சீதாராமையிட்ட வாயை திறந்தா அவர் அரசியல் தான் சொல்றாரு. கொஞ்சம் போறங்க. நீதிபதிகள் உள்நோக்கத்தோடு, நீதிபதிகள் நீதிபதிகள் தேர்வு விஷயத்துல நரேந்திர மோடி தலையிட்டதுனால அவங்க உள்நோக்கத்தோடு கர்நாடகாவில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் 1.5 மாசத்துக்குள்ளாடி இதை அமைக்கணும். நீ சொல்றதே உள்நோக்கம். நீங்க சொல்றதும் திரு அருண்குமார் சொல்றதும் அது எங்க வெற்றி இல்ல. நீங்க சொல்றதும் அருண்குமார் சொல்றதும் ஒரே மாதிரியான கோட்ல இருக்க மாதிரி தெரியுது. எப்படின்னா நீதிபதிகள் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்றத, எங்களுக்கு அகைன்ஸ்டா உள்நோக்கத்தோட செயல்படுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு அகைன்ஸ்டானா அதுக்கு நீங்க விளக்கணும். உங்களுக்கு அகைன்ஸ்டானா எப்படி உங்களுக்கு அகைன்ஸ்டான்னு சொல்லணும். வெற்றியை சொல்லல. கர்நாடகாவில தேர்தல் இருக்கிறதுனால கர்நாடக முதல்வர்கிட்ட பேச முடியுமா? இப்போ அவர் வாயை திறந்தாலே அரசியல் ரீதியா தான் பதில் சொல்றாரு. இல்ல போ, அதுக்காக சொன்னேன், எங்க வெற்றிக்காக சொல்லல. இல்ல, ஒரு தேர்தல் வருது, ஒரு போர் சூழல் வருது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அப்போ தேர்தலை முடிச்சிட்டு போருக்கு நான் போருக்கு அப்படி இல்லங்க. 130 இது போர் சூழல் இல்லங்க. போர் சூழல் தான். 130 ஆண்டுகாலமா நடக்கிற விஷயம் இல்ல. எப்படி கூட 3 மாசம் தள்ளி வச்சாயினவா எப்படின்னு சொல்றேன். இது போர் சூழல் கிடையாது. இது போர் சூழல்னு சொல்றதே பிரிவினைவாதம். ஆமா, இதாவது பிரிவினைவாத அரசியல் தலைவர்கள் இவ்வளவு பிரிவினைவாதத்தை குறித்து ஒரு மாயத்தை உருவாக்குறாங்க. இவ்வளவு பிரிவினைவாதத்தை குறித்து இது வரைக்கும் நம்ம பேசினதே இல்ல. பேசாத அளவுக்கு பிரிவினைவாதத்தை பேச வைத்தது யார்? அதுதான் நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல. வேற என்ன நடக்குது? கன்னடன போடலாமா, கன்னடங்காரன் தண்ணி கொடுக்கல அப்படித்தானே சொல்றாங்க. இல்ல, ராமநாதபுரத்திலேயே மேல வயல்காரனுக்கு கீழ வயல்காரனுக்கு தண்ணி கொடுக்கல, அதனால வெட்டுக்குத்து நடக்குது. புரியுதா? தண்ணி கொடுக்காத பிரச்சனை ஊரு புறம் இருக்கு. கன்னடக்காரன் கொடுக்கல, மலையாளி பண்ணல, தெலுங்குக்காரன் வந்திருக்கான். இதெல்லாம் பிரிவினவாத தண்ணி கொடுக்காத பிரச்சனை நிறைய. இந்த பிரிவினவாத அடிப்படையில் காவிரி பிரச்சனை பார்க்கப்படுகிறது. இதே ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், காவிரி பிரச்சனை அணுகிறதாக இருந்தால் பெங்களூருக்கு பயணம். நான் கேட்ட ஏன் காவிரி கரைக்கு போறாரு? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல? நான் கேட்ட முதல் கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டம் உத்தரவு வந்திருக்கு, அதை அமல்படுத்துச்சா இல்ல? சரி, அதுக்கு நீங்க வந்து முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றீங்க. சட்டப்படி என்ன செய்யலாமோ அதை செஞ்சிருக்கோம். சட்டப்படி என்ன செய்யணும்? சட்டத்தை ஒரு உச்ச நீதிமன்றத்தை இறுதி தீர்ப்பை நீங்க கடைபிடிக்கணும். சட்டப்படி அதை கடைபிடிச்சிட்டு தானே இருக்கிறோம். நீங்க காலம் சட்டப்படி டைம் கேட்கலாம் இல்லவா? கேட்கிறோம். அதற்கு சட்டம் கிடையாதா? இல்ல, அதாவது உச்சநீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு அப்ப உச்சநீதிமன்றத்துக்கு மரியாதை இல்ல, மரியாதை இல்ல. உச்சநீதிமன்றத்தை நீங்க சொல்றது மரியாதை இல்லன்னு ஏன் சொல்றீங்க? அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க, நாங்க டைம் கேக்குறோம், இதுல என்ன தவறு இருக்கு? சட்டப்படி தானே டைம் கேட்டிருக்கோம். அவங்க சொல்றதை சொல்லுவாங்க, தீர்ப்பு வர்றது வரும், நாங்க செயல்படுத்தாம இருக்கோம். எப்படி செயல்படுத்தாம இருப்பேன்னு நான் சொல்லலையே. நாங்க தான் இதுவரைக்கும் காவிரி பிரச்சனையில தீர்ப்பை செயல்படுத்துவோம், தீர்ப்பை ஏற்படுத்துவோம்னு சொன்னதே நாங்க தான். அதை மட்டும் தான் சொல்றீங்க, எதுவும் செய்யல. ஏன் செய்யலன்னு ஏன் சொல்றீங்க? கூட 15 நாள் டைம் கேட்டா செய்யலன்னு அர்த்தமா? கூட 15 நாள் டைம் கேட்கல, 3 மாசம் டைம். 3 மாசம் டைம் கேட்டா செய்யல. 130 வருட பிரச்சனைக்கு 3 மாசம் டைம் கேட்டா செய்யலன்னு அர்த்தமா? 3 மாசம் டைம் கேட்கணும். 130 வருஷம், இன்னொரு 130 வருஷம் கூட கேட்கலாம். இல்லங்க, 130 வருஷ பிரச்சனை அதுதான் சார். 3 மாசம் டைம் கேட்டா ஒரு நாள் செய்யலன்னு அர்த்தமா? என்னைக்காவது ஒரு நாள் முடியும். இதுதான் காவேரி நியூஸ்னுடைய தர்மமா? இல்ல, 130 வருஷம் ஆச்சு. 130 நான் கேக்குறேன் ஒரே கேள்வி. 130 ஆண்டு கால பிரச்சனைக்கு 3 மாசம் அவகாசம் மத்திய அரசு கேட்டால் அது குற்றமா? ஏன் 3 மாசம் குறைச்சு கேட்டிருக்கீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அது நீங்க சொல்ல வேண்டாம். இல்ல, நான் என்ன கேக்குறேன், அந்த பானை நீங்க எங்களுக்கு எடுக்காதீங்க. இல்ல இல்ல, 3 மாசத்துல நாங்க தீர்ப்பு தருவோம், அதுக்காக தான் நாங்க கேக்குறோம். இல்ல, 6 வார கால அவகாசத்துல கொடுக்க முடியாத உங்களுக்கு 3 மாசத்துல எப்படி கொடுக்க முடியும்? அதை பத்தி நீங்க எங்கிட்ட கேட்க வேண்டாம். நாங்க வந்து ஜிஎஸ்டி மசோதாவை பதில் இல்ல சொல்ல, பதில் இல்லன்னு சொல்லாங்க. நாங்க ஜிஎஸ்டி மசோதாவை சீதாராமையா கம்யூனிஸ்ட் முதல்வர் எல்லாருடைய ஒப்புதலோட நிறைவேற்றியவங்க. ஜிஎஸ்டிக்கு போயிட்டோம், கொலிஜியம் பேசிட்டோம், எம்ஜிஆர் பத்தி பேசிட்டோம், நடக்கல. காவேரிக்கு வரல. நம்ம இன்னும் வரல. கொலிஜியத்தை வேண்டான்னு சொன்னதுனால நீதிபதிகள் எங்க மேல கோபத்துல 1.5 மாசத்துல செஞ்சிடுன்னு இடுக்கு பிடி பிடிக்கிறாங்க. நாங்க நீதிமன்றத்துல சட்டப்படிதான் டைம் கேட்கிறோம். நாங்க 130 ஆண்டு கால பிரச்சனைக்கு 3 மாசம் டைம் கேட்டது நீங்க தப்புன்னு சொன்னா இந்த தமிழர்கள் ஒத்துக்கொள்வாங்களா? நீதிபதிகள் உங்கள் மேல கோபத்துல நீங்க சொல்றதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. இது எனக்கு புரியாத முரண்பாடா இருக்கு. அதுதான் அருண்குமார் சொன்னாரு. நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க? அருண்குமார் சொன்னார். நாம எதிர்ப்பு பேசல. இல்ல இல்ல, அருண்குமார் சொன்னது நான் நெறியாளர் தான். உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு எதிராக தான் கேள்வி கேட்கணும், அதுதான் நெறியாளரோட தர்மம். நான் அதுதான் கேட்டேன். நாங்க வந்து எதிராக செய்யல, நாங்க தமிழகத்துக்கு ஆதரவாக தான் செய்யணும்னு நினைக்கிறோம். புரியுதுங்களா? அப்படி நாங்க ஆதரவா இப்பவே உடனே ஏதாச்சும் பண்ணிவிட்டு அங்க காங்கிரஸ் ஜெயிக்க வச்சு நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புற வேலைக்கு திமுகவும் காங்கிரஸும் எல்லாரும் இந்த பிரிவினைவாதிகளை எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. ஏன்னா நரேந்திர மோடி பிரிவினைவாதிகளுக்கு எதிராக செயல்படுறாங்க. பிரிவினைவாதத்துக்கான இது வரைக்கும் இந்த ஒரு 10 நிமிஷத்துல பிரிவினைவாதத்தை பத்தி எத்தனை தடவை பேசிட்டீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா பிரிவினைவாதத்தை தூண்டுறவங்க போட்டீங்கன்னு கேக்குறது பிரிவினைவாதம் தானே? சரி, நான் வரேன். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். ரேவதி அவர்கள், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வழக்கறிஞர் இந்த தீர்ப்பு வந்து, ஏன்னா மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனங்களை உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கின்றது. ஆனால் அதன் மீதான நடவடிக்கை என்னன்னா அதற்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. கண்டெம்ப்ட் பெட்டிஷனையும் ஒன்னா சேர்த்து தான் இன்னைக்கு எடுத்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா அந்த கண்டெம்ப்ட் மீதான நடவடிக்கை என்னன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இது எது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப ஐயா சொன்னாரு, 3 விதமான வாதங்களை வச்சார். நீங்க சொல்றது கேள்வி இந்த சட்ட கேள்விகளுக்குள்ள இதுவும் அடங்கியிருக்கு. இப்போ பிஜேபி அரசாங்கம் இந்த சட்ட சிக்கலை எப்படி பார்க்குதுங்கிறதுக்கு ஐயாவோட வாதமே ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. இப்போ வந்து இவங்க எப்பயுமே இவங்க பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனோ இல்லை இவங்களுக்காக பேசுகிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, மோடிக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த காவேரி மேலாண்மை வாரியம் குறித்து மத்திய அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் எல்லாரும் பிரிவினைவாதிகள்னு ஒரே கட்டத்தில் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார் அவர், நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நேரம் கேட்டோம், 130 வருஷ பிரச்சனையில் ஒரு 3 மாதம் உங்களால் தாங்க முடியாதா? நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த பெட்டிஷனை போடுறோம், எங்களுக்கு இன்னொரு 3 மாதம் கால அவகாசம் வேணும்னு. இது சட்டத்துக்கு புறம்பானது. ஏன்னு நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே there is the extension will not be granted on any account னு போடுறாங்க. இதுக்கு எப்படி வந்து இந்த தீர்ப்புக்கு அப்பீல் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த வாரியம் ஸ்கீம் வாட்டவர் அது என்ன பேரில் கூப்பிட்டுருந்தாலும் அந்த ஸ்கீமை செயல்படுத்தும் நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு 6 வார காலம்தான் மத்திய அரசாங்கத்துக்கு நேரம் கொடுத்துருந்தார்கள். அந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க வந்து 6 வார காலம் அமைதியாகவே இருந்துட்டு, அப்போல்லாம் இவங்களுக்கு தேர்தலை பற்றி தெரியல, இன்னும் 6 வார காலத்துக்குள்ளே நம்ம இந்த செயல்படுத்த முடியாத நிலைமை வந்துடும், தேர்தலை அறிவிச்சிருவாங்க கர்நாடகத்தில் அப்படின்னு அவங்க பதட்டப்படலை. அதுக்காகவே வெயிட் பண்ணி இதோ தேர்தல் வந்துருச்சு இனிமேல் பண்ண முடியாது, இந்த சாக்கை சொல்வதற்காகவே 6 வார காலம் ஸ்கீம் என்னால் என்னவென்று புரியாமல். சரி, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சு, இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், இப்போ இதற்கான ஒரு நிவர்த்திங்கிறதே கொடுக்கல இன்னைக்கு. இல்லை, இப்போ ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா இருக்கு, அப்பீல் கிடையாது, டைம் ஃப்ரேம் வந்து 6 வாரம் தான், இதற்கு மேல எக்ஸ்டென்ஷன் எல்லாம் தெளிவா இருக்கு. ஆனா இப்போ எக்ஸ்டென்ஷனும் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்பு இதுதான் தீர்ப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீங்க டிராஃப்ட வரைவை கொண்டு வாங்கன்னு சொல்லி மத்திய அரசு கிட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கு, எல்லாமே மாறிடுச்சு. அப்போ இதற்கான என்ன அர்த்தம் தான் என்ன அப்படின்றத, அதான் இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு, இன்னொரு வஞ்சனை இது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இவர் கர்நாடக தேர்தலை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் விவசாயம் எவ்வளோ மோசமாக போயிடுச்சு, 130 வருஷமாக இதே போராட்டம் தான். இன்றைக்கி கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த தீர்ப்பு எப்படி செயல்படுத்த முடியாத நிலைமைக்கு மத்திய அரசாங்கத்தின் டோட்டலாக அவங்க ஃபேவரபுளாக இருக்குது, அவங்க என்ன கேட்டாங்களோ அது இப்போ நடந்துருச்சு. இது வந்து வெறும் மே 3ஆம் தேதி வரைக்கும் டிராஃப்ட் போடுறதுக்கு மட்டும் டைம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி தீர்ப்பு, அதாவது இந்த கேஸோடைய வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. அப்படின்னா மே 3ஆம் தேதி இவங்க வரைவு திட்டத்தோடு வந்த உடனே அதை வந்து இந்த 2 மாநிலங்களோட அட்வொகேட்ஸும் படித்து இந்த மாநிலங்கள் எல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணி வாங்கன்னு இன்னொரு 1 மாதம் டைம் போடுவாங்க. அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டுக்கு லீவ் வந்துடும். இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மாத கார விடுமுறைக்கு அப்புறம் ஜூலை 1 வாரம் தான் இந்த கேஸ் வரும் திரும்ப. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து 2 பக்கமும் அப்ஜெக்ஷன் போட்டு 3 தரப்பும் 4 தரப்பும் அங்கே பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இதில் எதெல்லாம் நீக்கணும் எதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பை மறுபடியும் கொடுத்து மேலாண்மை வாரியம் என்று ஒன்று வருவதற்கு இன்னும் எவ்வளவு நாளாகும் நமக்கு தெரியல. பிப்ரவரி மாதம் கிடைத்த தீர்ப்பு முற்றிலும் மாறுபட்ட தீர்ப்பாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ரெண்டாவது சார், இன்னொரு விஷயம், இதில் இன்னைக்கு சாகுபடிக்கு இல்லாத விவசாயிகளோட நிலைமை என்ன? இன்றைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கர்நாடக அரசு வந்து தண்ணி திறந்து விடுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லுது. ஆனால் இத்தனை வருட காலமாக இன்னை வரைக்கும் கர்நாடக அரசு ஒரு முறை கூட சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை ஒபே பண்ணதே கிடையாது. இன்றைய வரைக்கும் எல்லாம் ஒரு 15,000 கன அடி தண்ணி விடுனா அங்கே கலவரம் அடிக்கும். உடனே கர்நாடகத்துடைய சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கி பிரிவினைவாதம் இன்றைக்கி இல்லை சார், இன்றைக்கி நாங்கள் அரசியலே பேசலை, அரசியலே வேண்டாம், மனசாட்சியோடு கேட்கணும். இங்கே தமிழர் தான் அவர், தமிழ்நாட்டு நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியாதா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் விவசாயம் எப்படி இருக்குது, விவசாயிகள் என்ன பாடுபடுறாங்க, எவ்வளோ போராட்டம் நடக்குது, நாளைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் எவ்வளோ கெட்டுக்கிட்டு இருக்குது, காவிரி இன்றைக்கி தண்ணி வர வேண்டியது எவ்வளோ அவசியம், அதற்கு மத்திய அரசாங்கம் எந்த ஸ்டெப்பு எடுக்கலைங்கிறத அவர் மனசாட்சிக்கு விட்டுறேன் நான். அந்த கேள்வி அவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்கலாம். திரு பாலகிருஷ்ணன், நீங்கள் உங்களோட முதற்கட்ட பார்வையாக விவசாயிகளின் நிலைமை தற்போது அவர்களுக்கான வாய்ப்பு என்னதான் இருக்குன்றது, ஒன்று அரசை நான் நம்பணும், அரசை நம்ப முடியலன்னா நம்ம நீதிமன்றத்துக்கு செல்வோம், இப்போ ரெண்டுமே கைவிட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட வாய்ப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உச்ச நீதிமன்றத்தை அதனுடைய தீர்ப்பு அமல்படுத்துவதை நோக்கி தான் நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும், அதில் ஒரு வசனம் வரும், முருகனுக்கு அந்த பழம் கொடுக்கலன்னொன்னே திரும்பி எல்லாரும் சுற்றி வந்து பிள்ளையார் சுற்றி வந்து வாங்கிட்டு வர அந்த பழத்தை தாய் தோப்பனை சுற்றிட்டு அப்போ சொல்வார், பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் நன்றாகத்தான் இருக்கிறதுன்னு. அதுபோல் காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சி, உச்ச நீதிமன்றம் இவர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்துகின்ற நாடகம். கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி அந்த அரசாங்கம் அல்லது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் தரமாட்டேன் என்று சொல்வார்களாம். மத்தியில் உள்ள இவ்வளவு நாள் இருந்த காங்கிரஸ் கட்சி அல்லது பிஜேபி கட்சி இதுவரை எதையும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்வார்களாம். உச்ச நீதிமன்றம் இவர்களை கண்டிக்காதாம். இது குறித்து நாம் அறவழியில் போராட்டம் நடத்த வேண்டுமாம், நன்று பெரியவர்களால் சேர்ந்து நடத்திய நாடகம். இதை தவிர தற்கொலை செய்வதையும் அவர்கள் கடைபிடித்து விட்டார்கள். என்ன வழி இருக்கிறது அவர்கள் முன்னால்? ஒன்று, இவர்கள் இதற்கெல்லாம் பின்னால் ஒரு காரணமாக நாங்கள் பார்ப்பது காவிரி டெல்டா பகுதியில் உள்ள அந்த விவசாய நிலங்களையெல்லாம் விற்றுவிட்டு அது கார்ப்பரேட் கைகளிலே, ஓஎன்ஜிசி கைகளிலே எண்ணெய் எடுப்பதற்காக, மீத்தேன் எடுப்பதற்காக சேர்ந்து நடத்துகிற நாடகமாகத்தான் பார்க்கிறோம். தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் அங்கே விவசாயிகள் எத்தனை ஆண்டுகள் தான் தாக்குப்பிடிப்பார்கள்? இப்படி இருந்த அவர்கள் வைக்கின்ற வாதம் என்னன்னா, கிருஷ்ணா கோதாவரி பேசின்லையும் வந்து இயற்கை எரிவாயு எடுக்கப்படுகின்றது, அங்கேயும் வந்து ரொம்ப ஃபெர்டைல் லேண்ட், அங்கே வந்து ரொம்ப செழிப்பான ஒரு நிலம் தான் அது. அப்போ அங்கே இருக்காத போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏன் காவேரி டெல்டா பகுதியில் மட்டும் வரும்? 130 இடங்களுக்கு அவர்கள் கையெழுத்திட்டார்கள் கிட்டத்தட்ட. ஆனால் இன்று கதிராமங்கலத்தில் நடக்கின்ற போராட்டம் 2-3 இடங்களிலே அந்த எண்ணெய் கசிவினால் எவ்வளவு வயல்கள் என்று பாழாகி இருக்கின்றன. அந்த வயல்களை மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலையிலே இருக்கிறது. கோதாவரியிலே கிருஷ்ணாவரியிலே அங்கே சொல்லுகிறார்கள், ஆனால் இந்த அளவிற்கு அங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. இல்லை, 2 ஆண்டுக்கு முன்னால் ஒரு பைப்பு வெடித்து அங்கே பெரிய அளவுக்கு கெயிலில் பைப் வெடித்தது, அங்கே இறந்தார்கள். ஆனால் இதுபோன்று அந்த பிரதேசம் முழுவதையும் எங்கும் நடக்கவில்லை. காவிரியில் 1-2 இடத்துல எடுப்பாங்க. இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதி முழுக்கவும் 130 இடங்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இங்கு விவசாயிகள் முன்னுள்ள பிரச்சனை, விவசாயிகள் அனைவரும் ஓரணியாக ஒரு சக்தியாக இன்று எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். பல்வேறு அமைப்புகள் ஒற்றுமை தேவைப்படுது அப்படின்றது இன்று ஒரு எழுச்சி. அதற்கான உள்நோக்கம் வந்து முக்கியமாக இந்த எரிவாயு எடுப்பதற்கான வேலைகள் அப்படின்றது அது வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு காரணமாக இருக்கிறதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், மத்திய அரசாங்கம் ஹூவர் மேபி இந்த கவர்மெண்ட், மாநில அரசாங்கம், கர்நாடகம் யார் இருக்கட்டும், எவரும் இதை பற்றி அக்கறைப்படவில்லை. 1924ஆம் ஆண்டுக்கு முன்னால் 15.4 லட்சம் ஹெக்டார் அந்த ஏக்கர் அங்கே விவசாயம் நடந்தது. கர்நாடகாவிலே 3 லட்சம் தான் நடந்தது. ஆனால் இன்று நிலை என்ன? இந்த பாரம்பரிய ஹிஸ்டாரிக்கல் அந்த விஷயங்களை கூட வந்து இந்த பாரம்பரிய உரிமைகள் இதெல்லாம் வந்து கருத்தில் எடுக்கப்படல அப்படின்றத சொல்றீங்க. அதற்கான உள்நோக்கம் வந்து நீங்க குறிப்பாக ஒருவேளை ஹைட்ரோ கார்பன் திட்டம் தான் அப்படின்றத சொல்றீங்க நீண்டகால அடிப்படையில். ஏனென்றால் 2-3 ஆண்டுகள் இல்ல, ஒரு அரசாங்கமோ ஒரு கார்பரேட்டோ ஒரு செய்தியை செய்து ஒரு திட்டத்தை நடத்துகிறார்கள். தொடர்ச்சியாக உங்கள் பார்வையில ஒரு நீண்டகால கண்ணோட்டத்தில் இதை உங்கள் முதற்கட்ட பார்வையா நான் எடுத்துக்கிறேன். கூடுதலாக இரண்டாவது ஒரு நோக்கமாக தமிழகத்தில் அரசியல் ரீதியாக இந்த மத்தியத்தில் உள்ள கட்சிகள், எந்த கட்சியும் இங்கு நேரடியாக ஆட்சிக்கு வர முடியாது என்ற சூழ்நிலையிலே இவர்கள் நமக்கும் இந்த தமிழகத்திற்கும் எந்த விதமான இவர்களால் நமக்கு எந்த லாபமும் இல்லை என்கின்ற அடிப்படையிலே அங்கே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை இந்த 2 முக்கியமான காரணம்ன்றதை நீங்க சொல்றீங்க. திரு அருண்குமார், நீங்க இதில் உடன்படுறீங்களா? 1, என்ன பண்ணாலும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர்றதற்கான வாய்ப்பெல்லாம் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்குன்ற ஒரு வாதம். ஆனால் இதை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் இதை எந்த அளவுக்கு அவர்கள் மத்தியில் ஆட்சி செய்பவர்கள் நமக்குமான ஆட்சியாளர்கள் தான். பிரதமர் கர்நாடகாவுக்கு மட்டுமில்லை, ஒருவேளை இங்கேருந்து ஒரு எம்பி கூட ஜெயிக்கலாம், நமக்கான பிரதமர் தான். அப்படி செயல்பட முடியுமா? அதற்கான சேஃப்கார்ட்ஸ் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுப்பதற்காக தான் இங்கு இருக்கின்றதுன்னா, ஆந்திராவிலையும் எடுக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு காரணத்திற்காக தண்ணியை நிறுத்துவதுன்றது ஒருவேளை சற்று மிகைப்படுத்தி சொல்கிறோமோன்ற ஒரு அச்சமும் இருக்குதுல்ல. யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ஏக்கர் ஐயா வந்து 1924ல் சொன்னாங்க. 1992ல் 12 லட்சம் ஏக்கர் வந்து கர்நாடகாவினுடைய சாகுபடி பரப்பு. காவிரி நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட பொழுது 12 லட்சம் ஏக்கர். இன்றைக்கு அங்கு வந்து 22 லட்சம் ஏக்கருக்கு மேலே அந்த சாகுபடி பரப்பு வந்து அதிகப்படுத்தப்பட்டு விட்டு இங்கே கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே இருந்தது. நம்மளுடைய காவிரி டிபெண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருந்தது. இன்னைக்கு வெறும் 10 லட்சத்திலிருந்து 11 லட்சம் ஏக்கராக குறுகிவிட்டது. நம்மகிட்ட குறுகுன அளவினுடைய நிலப்பரப்பினுடைய அளவு அங்கே அதிகரிக்கப்பட்டிருக்கு. 1992 இடைக்கால தீர்ப்பில் 205 டிஎம்சி வழங்கிய பொழுதும் சரி, அதற்கு பின்னால் அது குறைக்கப்பட்டு 2007 192 டிஎம்சி வந்த பொழுதும் சரி, மந்த்லி அப்போஷன்மெண்ட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, திரு வாஜ்பாய், நாங்கள் பிரிவினைவாதிகளாக இருக்கலாம், மக்கள் நலனுக்கு உகந்த திட்டங்கள் என்று பிரித்து பார்க்கிற பிரிவினைவாதிகளாக இருக்கலாம், மக்கள் விரோத திட்டங்கள் எது என்று பிரித்து பார்க்கிற பிரிவினைவாதிகளாக இருக்கலாம், மக்களினுடைய உரிமை எது என்பதில் திராவிட இயக்கத்தின் பார்ப்பட்டு தந்தை பெரியாருடைய வழியில் நின்று எதெல்லாம் மக்களினுடைய நலனுக்கு பின்விடுதலையாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பாக இருக்கட்டும், தீண்டாமை ஒழிப்பாக இருக்கட்டும், நாங்கள் பிரித்து பார்ப்பதனால்தான் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் பிரிவினைவாதியாக இருப்பதிலே பெருமை அடைகிறோம். இரண்டாவது, அடிப்படை விஷயத்துக்கு வருவோம். இந்த காலகட்டங்களில் எல்லாமே மாறி வந்த 25 ஆண்டுகளில் 25 ஆண்டுகளாக ஐயா சொன்ன மாதிரி அங்கு இருந்த இந்த 2 இயக்கங்களினால் இந்த பிரச்சனைகள் வந்தது என்பது வேறு. ஆனால் இன்றைய பிரச்சனை என்ன? கடந்த ஆண்டு தமிழக அரசே 90 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இழப்பீடு வழங்கிவிட்டு அதே தமிழக அரசே உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தில் தற்கொலைகள் இல்லை என்று சொன்னது. அடுத்ததாக இவர்கள் எல்லாம் சொல்கிறார் போல, இன்னைக்கு கூட ஜெயக்குமார் சொன்னார் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி நம்ம வந்து அவார்டு வாங்கணும் சார். அதுக்கு நாங்க விளக்கம் சொல்றோம். இங்க இறைவை பகுதிகளில் தண்ணீர் இறைத்து சாகுபடி பண்ணக்கூடிய பகுதிகளில் 150% ஈல்டு வந்திருக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோவில்பட்டி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல நெல் சாகுபடி பரப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிதாக ஜோதி என்ற ஒரு ரகம் ஐயாயிரம் அறிமுகப்படுத்தப்பட்டு எந்த ஆண்டும் இல்லாமல் 40,000 ஹெக்டேர் வந்து அது சாகுபடி பண்ண 1,00,000 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி வரதான் செய்யும். ஆனால் 5,00,000 ஏக்கர் முற்றிலுமாக காவிரியினுடைய கடைமடை பகுதி. பல விவாதங்கள்ல நாங்கள் சொல்லியிருக்கோம், 16 தாலுக்காக்கள் காவிரியில தண்ணி போனா மட்டும்தான், அந்த வாய்க்கால்கள்ல தண்ணி போனா மட்டும்தான், அந்த குளங்கள் நிரம்பினா மட்டும்தான் சாகுபடி பண்ண முடியும். அந்த 16 தாலுக்காக்கள்ல இருக்கக்கூடிய 5,00,000 ஏக்கரினுடைய நிலைக்கு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் 3 மாசம் கழிச்சு கூட அவங்க அமைக்கட்டும், இன்னும் 3 வருஷம் கழிச்சு கூட அமைக்கட்டும். 7 வருஷமா சம்பா இல்ல சார். சம்பான்னு ஒரு பருவம் ஐயாவுக்கு தெரியாது. நான் டெல்டால இருந்து வந்தவன். குருவைக்கு அடுத்தது தாளடி. தாள் அடியில போனாதான் அது தாளடி. தாளே இல்லாத பொழுது பண்ணுகிறது சம்பா. செப்டம்பர் மாதம் குமரையிலிருந்து வந்தவர் இந்த பகுதியினுடைய நிலப்பரப்பினுடைய சூழல் தெரியாமல் பேசுகிறார். ஆனால் அந்த சூழலுக்கு அந்த சாகுபடி இல்லை என்று சொன்னால் ஐயா சொன்ன மாதிரி மைக்ரேஷன் அங்க வரத்தான் செய்யும். அவன் எல்லாம் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் போகத்தான் செய்வான். கூலி வேலைக்கு இந்த மைக்ரேஷன் லேண்ட் வேல்யூஸ் இல்ல. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் பார்ப்பது மத்திய அரசு ஜெயலலிதா அம்மையாரினுடைய மறைவுக்கு பிறகு அறிவித்து வருகிற திட்டங்கள். ஏற்கனவே ஹெல்ப் சொன்னாங்க, ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி. அதையே இப்போ நெல்பை வந்து ஹெல்ப்பாக மாற்றி காவிரியினுடைய கடலோர பகுதிகளில் ஆஃப்ஷோர் ரிக்கிங்க்கு பிளான் பண்ணி கொண்டு வராங்க, மரக்காணத்தில் துவங்கி புஷ்பவனம் வரைக்கும். இது எல்லாம் ஐயா சந்தேகப்படுகிறார் போல் இருக்கலாமோ என்கிற எண்ணம் எங்களுக்கும் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஒரு இடைவெளி எடுத்துட்டு வரலாம். இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நம்ம இன்னும் பேசலாம். Get the best of DTH channels and internet content on your TV. Presenting Airtel Internet TV. Cauvery News செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ராஜு. ராமநாதபுரத்திலிருந்து செலியன். காவிரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிக்கந்தருடன் சேலத்திலிருந்து சரவணன். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து பிரபு. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து பா ராஜேஷ். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பிரபாகரன். ஒளிப்பதிவாளர் குமாரன் கந்தப்பழனிவே. காவிரி நியூஸ் திருச்சி. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து சதீஷ்குமார். தொழில்நுட்பத்தின் புதிய வெளிச்சம், மாறிவரும் காலயுகத்தின் ஆற்றல் மிகு கருவிகள், நம்ப முடியாதவற்றை சாத்தியமாக்கும் நம்பிக்கை. மாற்றத்தை நோக்கி காவேரி நியூஸ். காவேரி நியூஸ்லேருந்து கொஞ்சம் ரெடியாக இருங்க சார். ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்கேன். கெஸ்ட் நான் கோஆர்டினேட் பண்ணிடுங்க. பேக்கேஜஸ் எல்லாம் ரெடியா? நிவாரண மையங்கள் எந்த அளவில் பாஜக மாறுபட்ட கோணங்களில் முக்கிய நிகழ்வுகள், சமூக அக்கறையுடன் அணுகும் பார்வை, புரிதலுக்கான புதிய களத்தில் 8 திசை. உங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சி தொடர்கின்றது. தற்போது அதிமுகவை சேர்ந்த திரு சமரசம் அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம். குறிப்பாக இன்றைக்கு நடந்திருக்கின்ற உச்சநீதிமன்ற நிகழ்வுகள் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது என்று ஒரு பரவலான கருத்து இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு, ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்றத நமது அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நமது நிதியமைச்சர் தனஞ்செயக்குமார் அவர்கள் இது வந்து மத்திய அரசுக்கு ஒரு கிடுக்கு பிடிச்சது போல் இருக்கின்றது அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னது, நீதிமன்ற தீர்ப்பை மன்னவனானாலும் சாதாரணமானவனாலும் நிறைவேற்றணும், மத்திய அரசானாலும் சரி யாராக இருந்தாலும். ஆனால் இந்த அரசு நிறைவேற்றலை, அந்த அரசு அதை நிறைவேற்றவில்லை. மாறாக 3 மாதம் மேற்கொண்டு நேரம் கேட்டு ஒரு மனு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசு இது அவதூறு வழக்கு போட்டிருக்கு, நீங்கள் இப்படி செஞ்சது சரியில்லை அப்படின்ட்டு அதன் மீது ஒரு கொடுத்துருக்கு. இது ரெண்டையும் வச்சு அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதில் பார்க்கும்போது நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 மாத விலையும் கொண்டு போகிறது இல்லாமல் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே என்ன தீர்ப்பு சொல்லணுன்றது, அது ஏற்கனவே முடிந்த முடிவு, ஏற்கனவே நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு முடிந்த முடிவு. அதுக்கு அப்பீலும் கிடையாது, மேல்முறையீடும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. அது எல்லாம் மாறிடுச்சு, அது எல்லாமே மாறிடுச்சு. மே 3ஆம் தேதி ஒரு வரைவை மத்திய அரசு தாக்கல் செய்யணும். அந்த வரைவு இப்படி தான் இருக்கணுன்ற வரையறை மத்திய உச்சநீதிமன்றம் கொடுக்கல. அப்போ மத்திய அரசு என்ன வரைவு வேணாலும் கொடுக்கலாம். அது அப்போ நீங்கள் மாற்ற முடியாத முடிவு மாறிடுச்சு. அப்புறம் அது மட்டும் இல்லாம 3ஆம் தேதி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லல, வரைவு தான் கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு கால அவகாசமும் இல்லை, எதுவுமே இல்லை. இதுல எங்க மகிழ்ச்சி வர்றதற்கான நல்ல முடிவு பாருங்க. டிலே இஸ் டேஞ்சரஸ் என்பது ஆங்கில பழமொழி, தாமதம் தரத்தை உயர்த்தும் என்பது தமிழ் பழமொழி. இங்க தாமதமே இல்லை, இது தீர்வே தெரியல நம்மளுக்கு. இல்லைங்க, தீர்வு அருமையா தெரியுதுங்க பாருங்க. இதுக்கு மேல இதை கொண்டு போகவே முடியாது. காவேரி பிரச்சனையை இது முடிந்த முடிவு, இதோடு முடியக்கூடியது. அதுக்காக கொஞ்சம் தடுமாடக்கூடியது விவகாரம், அது இது நடந்துகிட்டு இருக்க தவிர இது ஃபைனல் இல்லை. ஃபைனல்னு நாங்கள் நினச்சது மார்ச் 29. ஆனால் அப்படி ஒரு ஃபைனல் நடக்கலை. ஆனால் இதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. நீங்கள் எப்படி பேசுறீங்கன்றது இல்லைங்க. மார்ச் 29 ஃபைனல் தான். இப்போ அதில் கொஞ்சம் திருத்தம், சில நுணுக்கம், ஃபைனலுக்கு கடைசி ஃபைனல். ஆனால் திருத்தம் நுணுக்கம்னா ஏதாவது ஒரு 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 காவிரி மேலாண்மை வாரியத்திற்கான ஒரு அமைப்பு இருக்கணும், அதில் ஒரு திருத்தம். சரி, இதில் கூடுதல் ஒரு பொறியாளர் போடலாம், இதில் கூடுதல் ஒரு நிர்வாகத்திற்கான ஒரு ஆள் போடலாம்னா திருத்தம் மாற்றம் எங்களுக்கு அடிப்படையே இல்லையே. அடிப்படை இல்லாததில் எங்கே நீங்கள் ஃபைனலாக 3ஆம் தேதி தெளிவாயிடும். 3ஆம் தேதி வரைவு தான் கொடுக்க போறாங்க. இல்லை இல்லை, அவங்க அது கொடுத்தா போல. இவ்வளோ அசாதாரணமான நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் வர்றதற்கான காரணம் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஏற்கனவே நடந்த எல்லாவற்றையும் பார்த்துத்தான் நாங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அணுகிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் தவிர்த்து அதிமுகவுக்கு மட்டும் இவ்வளோ பாசிட்டிவாக, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி மத்திய அரசு செய்வது எல்லாமே இவ்வளோ பாசிட்டிவாக அணுக முடியுது. இதற்கான காரணம் மனம்தான். இந்த மனத்தின் மூலமாக இல்லை, இந்த மனத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நன்மையை கருதி தான் இந்த மனம். நீங்கள் ஆகவிட்டாது பண்ணா எனக்கு என்ன கொடுக்குறன்ட்டு ஒரு கோஷ்டி இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி இது அது நடக்கணும், ஆனால் நடக்கக்கூடாது, வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே ஒரு கோஷ்டி இருக்குது. சரி, வரும் வராதுன்னு சொல்லிக்கிட்டே இல்லைங்க. மனோகரா ஒரு சினிமா படத்தில் ஒரு வசனம் வரும், உன் நோயின் வசந்தா, உன் நோயும் நீடிக்கணும், என் சிகிச்சையும் நீடிக்கணும், ஆயுளும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். பிரச்சனையே நீடிக்கணும், அதுதான். அப்படியே ஒரு கோஷ்டி இருக்குது, அவங்களுக்கு இதுவே வேலை. ஒருவேளை அந்த கோஷ்டி வந்து அதிமுகவில் இருக்குதா? ஆனால் அதிமுக அந்த கோஷ்டி நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை, இல்லவே இல்லை. இதில் அந்த அந்த அனுபவமெல்லாம் இதில் இருக்கிறவங்க இதில் இல்லை. அப்போ பிரச்சனையை நீடிக்கிறதுக்கு அதிமுக விருப்பம் இல்லை, நீடிக்கவே கூடாதுன்றது எப்படியும் முடிவு கட்டணுன்றது. நீங்கள் இப்போ பல விஷயத்துக்கு நாங்கள் முடிவு கட்டணும் வந்துட்டோம் ஒவ்வொன்றா, அது ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டு அது இபிஎஸ் ஆட்சியில் க்ளோஸ். ஒருவேளை காவேரி மேலாண்மை வாரியம் தேவையில்லைன்னா பிரச்சனை போயிடும். காவேரி மேலாண்மை வாரியம் தேவையில்லைன்ற முடிவுக்கு எப்பவும் வர முடிந்த முடிவாச்சு, தேவைன்றது தான் வந்தாச்சு முன்னே. முன்னே தீர்ப்பு வந்தாச்சுங்க. சரி, அதில் மாற்றங்கள் இருக்குதுன்றது தான் ஒரு அது மாற்றங்கள் திருத்தங்கள் மாற்றங்களே இல்லை. நம்ம ஒரு சிலையை ஆரம்பத்தில் ஒரு வடிவம் இருந்தால் தான் திருத்த முடியும். வடிவமே இல்லையே. இல்லை, வடிவமெல்லாம் அற்புதமாக இருக்குது. இந்த கண்ணு நான் எதிர்பார்த்த மாதிரி வரல, மூக்கு கொஞ்சம் இதாக வரல, காது இப்படி வரலன்றது டச்சப் தான். இப்படி தான் எல்லா அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சிலை வடிக்கவே இல்லை. இன்னும் ஐயா பேசுகிற மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக அமைச்சர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் காலதாமதமே செய்யாத மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தை பகச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பிரதமர் மோடியை வந்து திட்டினா, கருப்பு கொடி காட்டினா, அவர்கிட்ட கருப்பு கொடி காட்டிக்கிட்டு அப்புறம் யார்கிட்ட போய் அறிக்கை கொடுப்பீங்க, மனுவை கொடுப்பீங்க? இப்படியா ஒரு அமைச்சர் பேசுவார்? அதிமுகவில் எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க போல. அவங்களுக்கு வந்து காவிரி மேலாண்மை ஏன் அமைக்கலைன்னு ஒரு காட்டமான ஒரு கேள்வி. பாரதியார் சொல்வார், ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லி. எங்கே வேணுமோ அங்கே கோபம் வரணும், எங்கே வேணுமோ நம்மளுடைய வீரியத்தை காட்ட வேண்டும். எங்கேயுமே எனக்கு கோபம் வராது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னா இது என்ன எனக்கு புரியவே இல்லை. மேடம் அவர்களுடைய முடிவுக்கு வரணும்னுக்கிட்டு அதிமுக நினைக்குது, பிரச்சனை முடியவே கூடாதுன்னு திமுக நினைக்குது. திமுக ஏன் பிரச்சனை வழக்கமா சொன்னார், பிரச்சனை முடியவே கூடாது, நாம அதுல பிரச்சனையை முடிச்சு வைக்க நினைக்குது. ரெண்டாவது என்ன ஒண்ணுங்க, என்ன சொல்றாங்கன்னா ஒரு மத்திய அரசை மாநில அரசு ஆதரிக்கலாமா? பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட மாட்டேங்கிறீங்க, கேக்குறாங்களா இல்லையா? பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட மாட்டாங்க. மாநில அரசு பிரதமர் வந்தா வரவேற்பு தான், அதுதான் மரபு. காட்ட வேணாம். ஒரு ஒரு கண்டனம், ஏன் கண்டனம்? சரியா செஞ்சிருக்கவங்க ஏன் கண்டனம்? ஏன் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்க? சட்டத்தை கடைபிடிக்காத அரசுக்கு பாராட்டு பணத்தை ஒழிச்சதுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா? சட்டத்தை கடைபிடிக்காத ஏன் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா? இப்ப காவிரி வாரியம் கொண்டு வர்றதுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா? 3 மாசம் கேட்டதுதான் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்க ஒத்துக்காதனால தான் மே 3 நீடி தீர்ப்பு வந்திருக்கு. சட்டத்தை நிறைவேற்றாத அரசுக்கு பாராட்டு விழாவா ஏன் நிறைவேற்றல? நிறைவேற்றப்படுகிறது. நிறைவேற்ற இந்த ஆண்டு கால பிரச்சனை 3 மாசம் கேட்டாங்க. அதிமுக அரசு கொடுக்க முடியாது சொல்லிச்சு, அதனால 15 நாள் தான் 25 நாள் தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. இல்ல நீங்க 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 நல்லா பாருங்க, அதுல வரைவு தீர்மானம் இன்னொன்னு கேளுங்க. நீங்க நல்லா பாருங்க, நீ இன்னைக்கு நடந்த உச்சநீதிமன்றம் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. இல்ல, இந்த வரைவு தீர்மானம்ங்கிறது, இந்த வரைவு தீர்மானம் நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்றம் ஏற்கலாம், திருத்தலாம், மாற்றலாம். அப்படியே எடுத்துக்கிறது கிடையாது. நீதிபதி எங்க முன்னாடி சமர்ப்பிக்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? திருத்தலாம், மாற்றலாம், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் என்ன சொல்றீங்கன்னா இறுதி தீர்ப்பு, ஃபைனாலிட்டி, இதுக்கு மேல் மேல்முறையீடு இல்ல அப்படின்ற தீர்ப்புக்கு அப்புறம் கிடையாது. நீதிபதி நீங்க ஒரு வரைவு தீர்மானம் கொண்டு வாங்க, நாங்க அதை அப்படியே அப்ரூவ் பண்றீங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படி கிடையாது, கொண்டு வாங்க. அதுதான் தீர்ப்பை மாத்திட்டாங்க அவங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அது அப்படியே நடைமுறை கொண்டு வரணும். ஆனால் ஒரு மத்திய அரசோ மாநில அரசோன்னா நீதிமன்றம் அதை ஏற்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலும். ஒரு வரைவு திட்டத்தை கொண்டு வரதுக்கே 3 மாசமா இருக்கு. இப்ப பிப்ரவரி 130 ஆண்டு கால பிரச்சனைங்க. 74 இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கிறான் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது 74 மகாராஜாவுக்கு சென்னை ராஜஸ்தானிக்கு நடந்த அக்ரிமெண்ட் நீடிப்பு செய்யவில்லை. வழக்கு தொடுத்து கருணாநிதி அவர்கள் அவருடைய சர்க்காரியா கமிஷனை கிழிச்சு போடுறதுக்காக வரப்ப அந்த அக்ரிமெண்ட கிழிச்சு போட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சி செய்வதற்குள்ள 60 வருஷமா நடந்த குறையெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு, தெளிவா எடுத்து சொல்றது, அதுக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. தீர்த்து வைக்க தான் வந்திருக்கோம். நாங்க 3 மாசத்துல தீர்த்து வைக்க போறோம். இன்னொரு விஷயம் தெரியல, பலச பத்தி தான் பேசி. இல்ல தெரியலன்னு நீங்க ஏன் வாண்டனா சொல்றீங்க? இல்ல தெரியலனா நான் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லுங்க. நெறியாளரே நான் சொல்லல, நீங்க தெரியலன்னு நான் சொல்லல உச்சநீதிமன்றம் வழக்கு தொடுத்தவங்களுக்கு திருப்தி இருக்கு, உங்களுக்கு ஏன் திருப்தி இருக்க மாட்டேங்குது? இல்ல நீங்க உச்சநீதிமன்ற நிகழ்வு நீங்க பாத்தீங்க. இல்ல நீங்க உச்சநீதிமன்ற விசாரணை நீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிறேன். 1000 டிஎம்சி தண்ணி கடல்ல வேஸ்ட் ஆகுதுயா. மழை தண்ணி 920 மில்லிமீட்டர் மழை இங்க பெய்யுது, 870 தான் கர்நாடகத்துல பெய்யுது. மழை தண்ணி வேஸ்ட் ஆகுது. கேளுங்கய்யா, அது வேற விவாதம். அது இதுதான். ஒரு நிமிஷம், உரிமை வேற. ஐயா ஒரு நிமிஷம், சொல்ல விட மாட்டீங்களே. 177 டிஎம்சிக்கு தான் காவிரியில் இப்போ டிஸ்பியூட். 1000 டிஎம்சி வேஸ்ட் ஆகுது. 39,000 ஏரி குளம் இருந்தது, இப்போ 8,000 தான் இருந்தது. எல்லாம் ஆட்டையை போட்டது திமுக, எல்லாம் பிரிவினைவாதிகள் ஆட்டையை போட்டு. அதனால தான் ரெண்டு அவர் சொன்னார் 20 லட்சம் ஐயா சொல்ல விட மாட்டேங்கிறீங்க ஐயா. 20 லட்சம் ஏக்கரா விளைநிலம் இருந்தது, இப்போ 10 லட்சம் தான் இருக்குதுங்கிறாரு. காரணம் தடுப்பணை கட்டல, தண்ணியை பயன்படுத்தல, பயன்படுத்துறான் தண்ணியே வரல, தடுப்பணைகள் இவங்க பக்கம் வந்து உட்காருங்களா? நீங்க என்ன பேசுறீங்க? நான் சொல்றது மழை தண்ணியை வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றேன். உட்கார்றது மழை தண்ணியை சேவ் பண்ணலாம்ல சார். நம்ம இப்போ மழை தண்ணியே இந்த அரசுகள் சேவ் பண்ணல. ஒரு விஷயம், இவங்க தான் பிரிவினவாதம் அரசியல் பேசிக்கிட்டு காவிரி பிரச்சனை தீரவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதிமுக காரங்க தீரணும். ஒருத்தருக்கு ஒரு அமைப்புக்கு மட்டும் கூடலா நேரம் கொடுக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாருக்கும் இல்ல, அவர் பதில் சொல்ற இடத்துல இருக்கிறாரு, அதனால நான் மட்டும்தான் பதில் சொல்றேன். இல்ல நீங்க தான் சொல்லணும். ஆமா, அப்ப எனக்கு அதிகமா நேரம் சொல்லணும்ல. உங்களுக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு முன்னாலே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க அதை. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டால், காவிரி நதி கர்நாடகத்திற்கு மட்டும் சொந்தமானதா? நாம் தடுப்பணை கட்டவில்லை, அதெல்லாம் வேற ஒரு விஷயங்க. அது திமுக அண்ணா திமுக அதெல்லாம் வேற ஒரு விஷயம். நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய இந்த காவிரி நதியில் எனக்கு பங்கு உண்டா இல்லையா? வரலாற்று ரீதியாக எனக்கு கூடுதலான பங்கு இருக்குது, பாண்டிச்சேரிக்கு இருக்குது. அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்ட பேசும்போது எல்லாத்தையும் வச்சு குழப்பக்கூடாது அப்படின்னு. ஆமாம், தேவையில்லாத விஷயங்களை மோர் அண்ட் மோர் டேட்டாவை இன்புட் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது எந்த அடிப்படையில் வந்திருக்கு? அறகுறையாக வந்திருக்கு. அந்த அறகுறையாக வந்திருக்கிறது கூட அதை கூட அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல். அதனால காவிரி வந்து அறகுறையா வரல. பேச விடுங்க, பேச விடுங்க, என்ன பேச விடுங்கள். அதாவது இவங்க என்ன உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தனிப்பட்ட முறையில் என்ன கமெண்ட் கொடுக்காங்கிறதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், என்ன தீர்ப்பில் என்ன வழங்கப்பட்டிருக்கு? ரிப்பேரியன் ஹெல்சிங்கி உடன்பாட்டுப்படி கூடுதலான இங்கே வரணும், அது வரலை வந்து. அப்போ இதெல்லாம் வரலை அப்படிங்கும் பொழுது அது குறித்து நாங்கள் இந்த இதில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும், திமுக அண்ணா திமுக யாராக இருந்தாலும் கேட்கணும். விவசாயிகளை பொறுத்தவரையில் எங்களுக்கு தண்ணி வேணும். இது உங்களுக்குள்ள முதல்ல உரிமையை குறித்து பேசணும், உரிமையை மட்டும் பேசணும். நமக்கான தவறுகளை சீர் செய்யணும், அதற்கான காலம் வேறு. அதை இந்த நேரத்தில் பேசக்கூடாது, இந்த நேரத்தில் இதை புரிஞ்சுக்கிறேன். திரு அருண், நீ குறுக்கிட வருங்க. இரண்டு விஷயங்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஒரு விஷயத்தை விளக்கினார். மத்திய அரசினுடைய சமிஷன் எப்படி இருக்கோ, மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாங்களோ அதை ஒத்துத்தான் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் இருக்குது, ஆளுங்கட்சியினுடைய தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஏன் சொன்னேன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஜுடிஷியல் டேர்ம்னு சொல்லுவோம், சகோதரிக்கு தெரிஞ்சுக்கோம், கொலிஷன் சூட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் நான் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஒரு கேஸை போடுறது, புரியுதுங்களா? தேர்ட் பார்ட்டியை ஏமாத்துறது. அந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது இங்கே விவசாயிகள், தமிழர்கள், பிரிவினைவாதிகள், ஆன்டி இண்டியன்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது ஆன்டி இண்டியன்ஸ், நாங்கள்லாம் தமிழர்கள், உரிமையை கேட்குறவன், ஐயா மாதிரியாலாம் ஆன்டி இண்டியன்ஸ், பிரிவினைவாதிகள். கொலிஷன் சூட்டு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கேஸ் போடுறது. சார், நான் என்னுடைய ஒரே கேள்வி, நீ போட்ட கண்டெம்ப்ட் பெட்டிஷனுடைய கதை என்ன? ரெண்டாவது, எந்த ஜட்ஜு எந்த பெஞ்சு அந்த கேஸை கேட்டுச்சோ அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி தானே இது போகணும்னு சொல்லி ஏன் தமிழகத்தினுடைய வழக்கறிஞர் சேகர் நாப்தே ஏன் சார் பேசல? சரி, மூன்றாவது, நீங்க தான் ரொம்ப நாகரிகமான யோக்கியமான அரசியல்வாதிகளாச்சு மத்திய அரசு. நீங்க இவ்வளவு காலம் 1000 விஷயங்களை பேசிட்டு இருந்த நீங்க ஏன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த கேஸை நடத்துறதுக்கு நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நான் என்ன கேட்கிறேன், அடுத்தது நீங்க நோட்டீஸ் போடுவீங்க சார், அடுத்து நீங்க என்ன ஒரு டிராஃப்டை கொண்டு வந்து போடுவீங்க, அந்த டிராஃப்ட் பேர்ல ஃபார் கவுண்டர்னு போடுவாங்க. இந்த ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டும் கவுண்டர் போடுறது எப்போ? கேரளா எப்போ கவுண்டர் போடுறது? புதுச்சேரி எப்போ கவுண்டர் போடுறது? நம்ம எப்போ கவுண்டர் போடுறது? அந்த கவுண்டர்ல என்ன இஷ்யூஸ்ங்கிறத எப்போ ஃப்ரேம் பண்றது? ஆக சிஎம்பின்றத, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறத உச்சநீதிமன்றத்தினுடைய இன்றைய நடவடிக்கையும் அது காணல் நீர் ஆக்கிடுச்சு, அதிமுகவினுடைய நடவடிக்கை, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய நடவடிக்கையும் மத்திய அரசினுடைய நடவடிக்கையும் அதுக்கு தகுந்தார் போல தாளம் வாசிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இது இட் இஸ் எ கோலிஷன் சூட். விவசாயிகள் அதை பார்ப்பார்கள், அவர்கள் ஒத்துழைத்து தான் இதை செயல்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் திரு சமரசன். ஐயா, அவருடைய ஆதங்கத்தை வெளியிடுறாரு, அதில் நான் தலையிடவே இல்லை, அதில் குற்றம் தவறுன்னு கூட சொல்லலை. ஆனால் உண்மை இருக்கு அதில், எதில்? அவருடைய ஆதங்கத்தில் உண்மை இருக்கு. இப்போ 4 பேர் பேசுறதுல எதில் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லைண்ணா நீங்க சொல்லுங்க. இல்ல, அருண்குமார் பேசுறதுல உண்மை இருக்குதா? 4 பேர் வாதிடுறோம், எதில் உண்மை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை நான் அது அதெல்லாம் நம்ம விவாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அருண்குமார் அவர்கள் பேசுனதில் உண்மை இருக்குதா இல்லையா? எல்லாத்துலேயும் உண்மை இருக்குதுங்க. உண்மை எவ்வளோ இருக்குதுன்றது தான் பிரச்சனை. அது ஒன்று இது வச்சுக்கோங்க, உண்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லைங்க. நல்லவன்னா 100க்கு 100 இல்லை, கெட்டவன்னா 100க்கு 100 இல்லை. தத்துவமாகவே போயிட்டு இருந்தால் விவாதத்துக்கே ஏங்க தத்துவம் தாங்க வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கைன்னா என்ன, இப்படி தான் வாழணும், நல்லா ஒரு இது இல்லையா? தயவு செய்து கொஞ்சம் இது நீங்கள் எப்போவுமே கோபத்தில் இது பண்ணக்கூடாது. கோபத்திலையோ சோகத்திலையோ வர வார்த்தைகள் நடைமுறையெல்லாம் தப்பு தப்பாக போயிடும். வேகத்திலையும் கோபத்திலையும் வேகத்திலையும் சோகத்திலையும் எடுக்கிற முடிவுகள் எதுவுமே சரியாக இருக்காது. அமைதியாக நிதானமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ அதுவும் நீங்கள் அதுலேயும் வார்த்தை ரீதியாக எடுக்கின்ற முடிவும் கோபமும் வர வேண்டும்ன்றது ஒரு அவசியமான ஒரு விஷயம். யாருக்கு வரணும்னு இருக்குதுங்க, உங்களுக்கு வரக்கூடாதுங்க. நமக்கு பொதுவாக இருக்கிற பொதுநல பாதிக்கப்பட்டவனுக்கு கோபம் வரக்கூடாதுன்னா இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரணுங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் நாம் இருக்கிறோம். சக்கரம் தான் சுத்தணும், அச்சு சேர்ந்து சுத்தினா எப்படிங்க? திரு அருண்குமார் என்ன சொல்றாரு, பாதிக்கப்பட்டவங்க இல்ல மத்திய அரசுக்காக இருக்கு சொன்ன. நான் அருண்குமார் சொன்னது ஏதாவது நான் குறைச்சி மதிப்பிட்டேன்னா, மத்திய அரசு பாதிக்கப்பட்டவங்களுக்காக இல்லையா? நீங்க அப்படி கோபமாவே பேசுறீங்க. மத்திய அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் இருக்குது. கர்நாடகால பாதிக்கப்பட்டவர்கள் ஏன்? தமிழ்நாடும் தமிழ்நாடும் ரெண்டுமே சமந்தான். கர்நாடகம் என்ன அந்நியமா? வர வர அவரோட நிறைவு கருத்து இல்லைங்க. அதனால கர்நாடகா அந்நிய மாதிரி பேசுறீங்க இல்லைங்க. இததான பிரிவினைவாதம்ங்கறேன். பிரிவினைவாதத்தை குறித்து பேசுறது யாரு? நாம எல்லாரும் இந்தியர்கள் தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்நாடகத்துக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி. கர்நாடகத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கான கேக்குறீங்க. கர்நாடகமா தமிழ்நாடோ ஆந்திராவோ அங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மத்திய அரசு செயல்படுது. மத்திய அரசு செயல்படுதா இல்ல? மத்திய அரசு என்ன சொல்லுச்சு? மத்திய அரசு என்ன சொல்லுச்சு? மத்திய அரசு என்ன சொல்லுச்சு? கர்நாடகால சட்ட ஒழுங்கு வந்து பிரச்சனை ஆயிரும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுன்னு சொல்லுச்சா இல்லையா? ஏன் இப்படி சொல்றாங்க? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அமைக்க முடியாதுன்னு எங்க சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லவே இல்லங்க. நீங்க தான் அத சொல்றீங்க. நீங்க சப்மிஷனை பாருங்க, வாதத்துக்கு வாங்க. இல்ல இல்ல, நீங்க சப்மிஷனை பாருங்க. கர்நாடகத்திலயும் ஆந்திராவிலயும் கேரளாவிலயும் தமிழ்நாட்டிலயும் எல்லா இந்தியா பூராவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் செயல்படுது மத்திய அரசு. நீங்க தவறுதலா ஒரு செய்யறீங்க. உச்சநீதிமன்றத்தோட சப்மிஷனை நீங்க பாருங்க. ஒருவேளை அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டாதான் நாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி நாங்க சொல்லவே இல்லை. அதற்கு அர்த்தம் என்ன? ஏங்க நாங்க 3 மாசம் டைம் தான் கேட்டிருக்கோம். சரி, நீங்க காலம் கேட்டிருக்கீங்கன்றத உங்க நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். ரேவதி அவர்கள் 130 ஆண்டு கால பிரச்சனைங்க. 130 ஆண்டு கால பிரச்சனை, 10,000 அடியும் தண்ணி கடல்ல கலக்கிற பிரச்சனை, அடு தடுப்பணை கட்டாத பிரச்சனை. நாம என்ன பண்ணுவோம்? நாம என்ன தமிழ்நாட்டில பிரிவினைவாத பிரச்சனையே மையமா வச்சு பாக்குறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? 130 ஆண்டு கால பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர 3 மாசம் டைம் கேக்குறோம். இது தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? இது நியாயமா? 130 ஆண்டு சொல்லிட்டீங்க. நாம பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை என்னன்னா, நாம வந்து ஒரு பிரச்சனை, காங்கிரஸ் ஆட்சியினுடைய 60 ஆண்டு கால பிரச்சனை, இல்ல இல்ல திமுக ஆட்சியினுடைய 30 ஆண்டு கால பிரச்சனை, அத முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தான் நாங்க 3 மாசம் கேக்குறோம். கணக்கு நம்ம நிறைய போட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைவு கருத்தை எடுத்துறேன். ரேவதி, உங்களுக்கு உப்பு இருக்கான்னு கேட்டா பருப்பு இருக்குன்னு சொல்ற கதையா? எங்கெங்க காவிரி எங்களுக்கு எங்களோட உரிமை, அது வரலையே அப்படின்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? நீ 1000 டிஎம்சியை தண்ணி கடலோட கடக்கிற, மழைநீர் வடிகால் சரியாக பண்ணலை, ஏரி குளங்களை தூர் வரல, கோதாவரியும் கிருஷ்ணாவையும் கொண்டு வந்து உங்கள் ஊரில் நதிநீர் இணைப்பு பண்ணிடுறேன். ஏன் மத்திய அமைச்சர் அதுக்கும் நான் வரேன். நீங்கள் எங்கே 3 மாதம் சொல்கிறீங்கன்னு, அதாவது சுப்பிரமணிய சுவாமின்னு ஒரு மத்திய அமைச்சர், அவர் சொல்றாரு, மத்திய அமைச்சரா ஏதோ மத்திய அரசாங்கத்துல எம்பி எம்பி அவர் சொல்றாரு, நீங்க வந்து அழுதா கூட காவேரி வராது, வேணும்னா கடல் நீரை குடிநீராக்க மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதே இவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் பிரதமரை போய் எல்லாரும் சந்தித்து ஒரு மனுவை கொடுப்போம், அழுத்தம் கொடுப்போம்னு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணி பிரதமர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்னை வரைக்கும் பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. நீங்கள் நீர்வளத்துறை அமைச்சரை பாருங்கன்னு சொல்கிறாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் வந்து நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேறு விதத்தில் கொண்டு போகிறோம், கோதாவரியை கொண்டு வந்து உங்கள் ஊரில் விட்டுறோம், காவிரி மட்டும் உங்கள் ஊருக்கு வராது. ஏன்னா கர்நாடகத்துல 3 மாசம் சொல்லி எங்க தவறான பதிவுகளை எதுக்கு இப்பவும் வந்து 3 மாசம் டைம் தாங்க பிஜேபி கேக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்போம்னு ஏதா சொல்லிருக்காங்க. எங்க நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த 3 மாசம் டைம் இல்ல, வாரியம் அமல்படுத்துறது கேளுங்க, நீதிமன்றத்துல கேளுங்க, மத்தவங்களே பேச விடுங்க. இருங்க, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த 3 மாசம் கேளுங்க. நீங்க தவறான பதிவுகளை தயவு செய்து தொலைக்காட்சியில பண்ணாதீங்க. மீதி 4 பேர் வந்திருக்காங்க, அவங்க தவறான பதிவுகளை பண்ணாங்க. அப்ப கடைசியா என்கிட்ட கேளுங்க. இருங்க, இப்போ வந்து 130 ஆண்டு கால பிரச்சனை இதுவரைக்கும் எத்தனையோ தடவை சொல்லிட்டார். 130 ஆண்டு காலமா ஒரு வந்துட்டு இருக்க பிரச்சனையோடைய அடி முதல் வரலாறு ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா பிஜேபி பல வருடங்கள் கர்நாடகாவில் ஆண்டு இருக்கிறது. அதனால இதோட பிரச்சனை, இதோட தீவிரம் என்ன, இது நமக்கு என்ன உரிமை, அவங்களுக்கு என்ன உரிமை, இது மேனேஜ்மெண்ட் போர்டுனா என்ன, நடுவர் மன்ற தீர்ப்புனா என்ன, அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு, அதை ஒத்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நடவடிக்கை வந்து நம்பிக்கை தர்ற விஷயமா இல்லை. அதாவது நீங்க வந்து ஆனா ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டோ இல்லை ஏதாவது ஒரு அதுக்கு அதிகாரமிக்க ஒரு குழு அமைக்கணும்னு நினச்சிருந்தா மத்திய அரசாங்கம் February 16லேருந்து ஒரு 4 நாளில் அமைச்சிருக்கலாம். ஏன் 3 நாள் டைம் கொடுத்து கூட சுப்ரீம் கோர்ட் சொன்னது போன வருடங்கள், சில வருடங்களுக்கு முன்னாடி, அப்பவும் அவங்க அமைக்கலை. அதனால் இவங்களோட எண்ணம் வந்து ஐயா சொன்ன மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும்னு ஒரு கோஷ்டி நினைக்குதுன்னு சொன்னார். அந்த கோஷ்டி இவங்களா தான் இருக்குமோன்ற சந்தேகம் தான் எனக்கு. நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன் திரு பாலகன், சுருக்கமாக நீங்கள் நிறைவு கருத்து. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி எல்லோரும் சொல்வார்கள், எல்லா கட்சிகளும் எல்லா அரசாங்கமும் சேர்ந்தவர்களும் சொல்வார்கள், சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று. இந்த விஷயத்திலும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதுபோல இது இப்படியே நடக்கும் என்று சொன்னால், நண்பர் தோழர் சொன்னால் பிரிவினைவாதம் பிரிவினைவாதம் என்று, அதுபோன்ற கருத்துக்கள் தமிழகத்தில் வளர்வதற்கான ஒரு களமாக இது மாறும். அவ்வாறு மாறக்கூடாது என்பதிலே நாங்கள் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறோம். நான் பல்வேறு விஷயங்களுக்கு, அதாவது பிரிவினைவாதிகள் தான் காவிரி பிரச்சனையை கையில் எடுத்து பேசுகிறார்கள். பிரிவினைவாதிகளை வளர்ப்பது யார், பிரிவினைவாதிகளை வளர்ப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பிரிவினைவாதிகள் தான் அது திமுகவே தீக்க மாநாட்டிலே போட்டது. பிரிவினைவாதம் அடைந்தால் திராவிட நாடு, திமுக அதை யாரும் ஊக்குவிக்கல. நீங்க திமுக பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நாம இன்னொரு கையில் எடுக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதன் முக்கியத்துவம், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதை நடைமுறைப்படுத்துவது அமல்படுத்துவதன் கட்டாயம் அவசியம், தமிழ்நாட்டிற்கான தேவை அனைத்தையும் பேசணும். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் விரைவில் அமைக்கப்படும் என்று நாம் நம்புவோம். போராட்டங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பிரிவினைவாத கருத்துக்களும் வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த கருத்துக்கள் வலுப்பெறாமல் இருப்பதற்கு மத்திய அரசு சட்டத்தின் ஆட்சியை, சட்டத்தை நிலைநிறுத்தும் என்று நாம் நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மாற்றத்தை நோக்கி பயணம் தொடரும். வணக்கம்.